எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். முதல்ல நோய்னா என்ன, நோய்களில் எத்தனை விதமான நோய்கள் இருக்கு, இந்த நோய்கள் ஏன் நமக்கு வருது, இந்த நோய்கள் இல்லாமல் மனிதனால் வாழ முடியுமா, அதை பற்றின பதிவு தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். மனிதர்கள் பிறக்கிறாங்க, வளர்றாங்க, வாழ்கிறாங்க. வாழ்கிறதுக்காக இந்த மனிதர்கள் எத்தனை விதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு, எதுக்கு இந்த போராட்டம், இதுக்கு இந்த மனுஷங்கள்டிருந்து வரக்கூடிய பதில் என்ன பண்ணுறது, பிறந்துட்டோமே வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும், வாழ்க்கையை வளமையாக அமைச்சுக்கணும்னு கடுமையாக உழைப்பாங்க. அப்படியும் சில பேரால் வாழ்க்கையில் முன்னேற முடியல, ஒரு சிலர் உழைக்காமலேயே வசதியாக இருப்பாங்க. இதை அதிர்ஷ்டம்னு சொல்கிறதா இல்லை அவங்க திறமைன்னு சொல்கிறதா, சரி இதுக்குள்ள நாம போக வேண்டாம். மனுஷங்க வசதியா வாழணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆசைகள்லே பல விதங்கள் இருக்கு, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இன்னும் பல ஆசைகள் இருக்கு. பொதுவா சொல்லணும்னா ஆசையும் ஒரு நோய் தான். அதை ஏன் நோய்னு சொல்றேன்னா, ஆசைகள் பல பேருக்கு இங்க நிறைவேறது இல்லை, அதனால ஏமாற்றம், சோர்வு, மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இதனால உடல் உறுப்புகள்ல மாற்றம் ஏற்பட்டு பலவிதமான நோய்கள் வருது. இரண்டாவதா, விதவிதமான உணவுகளை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இயற்கை உணவுகள், வீட்டு சமையலை மறந்து நிறைய பேர் வெளியில போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர்னு சாப்பிட்றது நாகரிகமா போச்சு. மூணாவது, தொழில்ல இல்ல வியாபாரத்துல போட்டி, பொறாம, வஞ்சம், வன்மம், அது போல தீய செயல்களால நம்முடைய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு அதனாலையும் பலவிதமான நோய்கள் வருது. நான்காவதா, சுற்றுப்புற சூழல். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று மாசடைஞ்சிருக்கு, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்ல பாக்டீரியாக்கள் இருக்கு, பொருட்கள்ல கலப்படம், இதன் மூலமாவும் நோய்கள் உண்டாகுது. ஐந்தாவதா, வாழ்க்கைய சீக்கிரமா அனுபவிக்கணும்னு பரபரப்பா இயங்குறது, நேரங்கட்ட நேரத்துல எல்லாம் சாப்பிடுறது, நேரத்தோட தூங்காம செல்போன்லயே மூழ்கி இருக்கிறது, இப்படிப்பட்ட பழக்கங்களாலும் நமக்கு நோய்கள் வரலாம். எந்த நோயும் தானா வரதில்ல, நாம தான் அதுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறோம். சாதாரணமா ஜுரம், அதாவது காய்ச்சல் எடுத்துக்குவோம். இந்த காய்ச்சல்களோட விதங்களை பார்த்தீங்கன்னா, டைஃபாய்டு, மலேரியா, ஃப்ளூ, டெங்கு, பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், இப்படி பலவிதமான காய்ச்சல் இருக்கு. அப்புறம் தலைவலி, உடல் வலி, மூட்டு வலி, கண் வலி, காது வலி, மார்பு வலின்னு பல வலிகள் இருக்கு. மொத்தத்துல நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுமார் 4448 வியாதிகள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த 4448 வியாதிகளுக்கும் மூல காரணமா இருக்கிறது மூணே மூணு விஷயம்தாங்க, வாதம், பித்தம், கபம். இந்த மூணுக்குள்ளதான் எல்லா வியாதிகளும் அடக்கம். உதாரணத்துக்கு காய்ச்சல் வந்தா இந்த காய்ச்சல் வாதத்தால வரலாம், பித்தத்தாலையும் கபத்தாலையும் வரலாம். இதே மாதிரி மற்ற நோய்களுக்கும் காரணமா இருக்கிறது வாதம், பித்தம், கபம். இந்த மூணு தான், இந்த மூணும் பேலன்ஸ்டா இருந்தாதான் நாம ஆரோக்கியமா இருக்க முடியும். இதுல ஏதாவது கூடினாலோ குறைஞ்சாலோ தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பமாகுது. அதனால நமக்கு வந்திருக்கக்கூடிய நோய் எதனால வருதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை எடுக்கிறது தான் நல்லது. இதைத்தான் வள்ளுவர் நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நோயின் காரணத்தை அறிஞ்சு அதை தீர்க்கிற வழியை சரியா கடைபிடிக்கணும்னு சொல்றார். நோய்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, சாதி சமயங்கள்ல வேறுபட்டவங்களா இருந்தாலும், ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், இது எல்லாமே நோய்க்கு தெரியாது. ஏற்கனவே பல நோயால துன்பப்பட்டிருக்கிற நேரத்துல இப்ப புதுசா ஒரு நோய் கொரோனா வந்து மக்களை அச்சுறுத்திட்டு இருக்கு. இந்த நோயை நாம புதுசா பாக்குறோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நோய் புதுசா இருக்க முடியாது, ஏற்கனவே வந்த நோயா தான் இருக்க முடியும். எல்லா காலங்களிலையும் நோய்கள் இருந்திருக்கு, இப்ப அதுக்கு பெயர்கள் தான் வேற. இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னால பிளேக்னு ஒரு நோய் இருந்திருக்கு. அந்த நோயை ஒரு கொலகார நோய்னு சொன்னாங்க. அந்த நோயால மக்கள் கொத்து கொத்தா மாண்டதா வரலாறுகள் இருக்கு. ஆனா அந்த பிளேக் நோய் இல்ல, அந்த நோய் தான் கொரோனாங்கிற பெயர்ல மறுபிறவி எடுத்திருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. இந்த கொரோனா நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, உலக நாடுகள்லயும் பல மனுஷங்களை பலி வாங்கிட்டு இருக்கு. எல்லா நோய்களையும் போல இதை நாம சாதாரணமா எடுத்துக்க முடியல. மற்ற நோய்களுக்கு வீரியம் குறைவா இருக்கு, இந்த கொரோனாவுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். இப்படி வரக்கூடாத நோய்கள் எல்லாம் வந்து இந்த மனுஷங்களை துன்புறுத்திட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் கேட்டா, நம்மளுடைய வாழ்க்கை முறை, சுற்றுச்சூழல், உணவு கலாச்சாரம், இதெல்லாம் காரணம். அது மட்டும் இல்ல, நமது சிந்தனை செயல்கள் எல்லாம் எப்போ எதிர்மறையா இருக்கோ அப்ப இந்த நோய்கள் நம்ம தீண்ட ஆரம்பிக்குது. இதுதான் உண்மை. இந்த உண்மைகள் பல பேருக்கு தெரியறது இல்ல. நாம புது புது கலாச்சாரத்துக்கு மாறும் போதுதான்
புது புது நோய்கள் வருது. சரி, இது வரைக்கும் நோய்கள்லாம் என்ன, அது எப்படி வருதுன்னு பார்த்தோம். அந்த நோய்கள் வராமல் தடுக்க முடியுமா, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு நிச்சயமா தீர்வு இருக்கு. இந்த இடத்துல அகத்திய முனிவர் சொன்னதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதாவது, மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்லி இருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம மனசை தூய்மையா நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டா எந்த நோயும் நம்மளை நெருங்க முடியாதுன்னு தான் அர்த்தம். அதனால சுய கட்டுப்பாடு, தனி மனித ஒழுக்கம், விருப்பு வெறுப்பு இல்லாத மனம், சிந்தனையிலும் செயலிலும் நேர்மை, இந்த பழக்கங்களை சரியா கடைபிடிச்சாலே நிச்சயமா நம்மளால நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இதுக்கு சில உதாரணங்களை பார்ப்போம். 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நமது முன்னோர்கள் நோய்கள் இல்லாம ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், அன்றைய சுற்றுச்சூழல் நல்லா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சுத்தமான தண்ணீர், சுத்தமான காற்று, சத்தான உணவுகள், இதனாலதான் நோய் இல்லாம வாழ முடிஞ்சிருக்கு. அப்படியே சின்ன சின்ன வியாதிகள் வந்தாலும் அவங்க மருத்துவமனையை தேடி போனதில்லை, வீட்லேயே இயற்கை வைத்தியம் பார்த்துருக்காங்க. இதைத்தான் நாட்டு வைத்தியம், வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், கை வைத்தியம்னு சொல்றோம். இப்போ இருக்கிற மாதிரி விஞ்ஞானம் வளர்ச்சியடையாத காலம் அது. பெரிய அளவில் மருத்துவமனைகளோ நவீன மருத்துவ உபகரணங்களோ இல்லை. ஆனால் நம்ம முன்னோர்கள் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சில இலைகளையும் தழைகளையும் மருந்தாக பயன்படுத்தி இருக்காங்க. இதுக்கு சித்தர்களுக்கு தான் நாம் நன்றி சொல்லணும். ஏன்னா மூலிகைகளை அடையாளம் காட்டினதே சித்தர்கள் தான். அதனால தான் அதுக்கு சித்த வைத்தியம்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இன்னைக்கு நாம் விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நவீன மருத்துவமனைகள், நவீன மருத்துவ உபகரணங்கள் பெருகி போச்சு. அதே மாதிரி நவீன நோய்களும் பெருகி போச்சு. சாதாரண தலைவலி வந்தா கூட டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் என்ன பண்றார், இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு முடிவு பண்றதை விட்டுட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு ஒரு பட்டியலையே கொடுக்கறாங்க. காரணம் என்ன தலைவலின்னு தீர்மானம் பண்ண முடியாம மிஷின்களை நம்பித்தான் இன்னைக்கு டாக்டர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற மருந்துகள்ல தலைவலிக்கு ஒரு மருந்து எடுத்துக்கிட்டா தலைவலி போய் அது வேற ஒரு நோயை உண்டாக்குது. இதை சைடு எஃபெக்ட்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை இயற்கை மருந்துகள்ல இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப வந்திருக்கிற புதிய வைரஸுக்கு அலோபத்தியில இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. இப்பதான் ஆராய்ச்சியில உலக நாடுகள் எல்லாம் இறங்கி இருக்காங்க தற்காலிகமா. ஆனா சித்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சித்த மருந்துகளை கொடுத்து ஓரளவுக்கு நோயை கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நமது பாரம்பரியமான இயற்கை மருந்துகள் தான் சிறப்பானதுன்னு தெரியுது. இவ்வளவு சிறப்பான இந்த சித்த மருந்துகள் ஏன் மறக்கடிக்கப்பட்டது அல்லது புறக்கணிக்கப்பட்டதுன்னு தான் புரியல. எது எப்படியோங்க, நாம நம்மளை மாத்திக்கணும். நாகரிகங்கிற பேர்ல தவறான வழியில போய் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறோம். இனிமேலாவது விழிப்போட இருந்து நம்ம ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுவோம். இதுக்கான மருந்து நம்ம வீட்டு சமையல் அறையிலேயே இருக்கு. அதை முறையா பயன்படுத்தினாலே எந்த நோயும் நம்மளை நெருங்காது. அதனால ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்தை மறந்துட்டு மன வலிமையோட இருந்து வலிமையான சந்ததிகளை உருவாக்குவோம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு. கட்டுப்பாடோடு இருந்து இயற்கை உணவுகளை உண்டு இயற்கையோட இணைஞ்சு வாழ்ந்தா நிச்சயமா நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்க நண்பர்கள் வட்டத்துக்கும் அறிஞ்ச வட்டத்துக்கும் பகிருங்க. நிச்சயமா அது அவர்களுக்கும் பயனளிக்கும். மேலும் ஒரு பதிவில் உங்களுக்கு ஆற்றலாக ஏஎல் சூர்யா. நன்றி, வணக்கம். எங்களது பல்வேறு விதமான பயிற்சிகள், கருத்தரங்கங்களில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மற்றும் புத்தகங்கள், குறுந்தகடுகளை வாங்க விரும்புபவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும்.